சாம்சங் கேலக்ஸி மொபைல் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் எல்லா ப்ராண்டும் வந்து ஒரு ப்ராண்ட் வந்து ஃபேவரேட்டாக இருக்கும். எனக்குன்னு ஒரு ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலு. ஸோ இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க மொபைலும் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஆக்சுவலி நான் நைட்டில் இப்போ ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ எல்லா மொபைலுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராண்ட் பிடிக்கும். எனக்குன்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா சாம்சங் மொபைல்ஸு. ஸோ என்னோடய ஃபேவரேட் பார்த்திங்கன்னா சாம்சங் மொபைல்ஸு. ஸோ ரொம்ப சீப்பான பெஸ்ட்டு கான்ஃபிகேஷனில் உங்களுக்கு ஒரு மொபைல் வந்து நான் வந்து ரிவ்யூ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய மொபைல் பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M12. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இதோட மார்க்கெட்டில் இப்போ என்ன ரேட்டு போயிட்டுருக்கு, ஸோ அந்த மொபைலோட எப்படி மொபைலில் வந்து எப்படி என்னென்ன பெஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலி அமேசானில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அமேசான்லேருந்து வந்துடுச்சு, அந்த மொபைலை உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த மொபைல் தான் கேலக்ஸி, சாம்சங் கேலக்ஸி M12 மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு கான்ஃபிகேஷன் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து நல்ல மொபைல் வந்து நல்ல கேமரா, நல்ல ஸ்பெசிஃபிகேஷனு, நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, ரேமோட கெப்பாசிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மொபைலு. இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இல்லை அட்டையிலே போட்டிருப்பாங்க, 48 MP வந்து கேமரா இருக்கும், ஃப்ரண்ட் ரேர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா இருக்கும். ஸோ இதை வெயிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். தெரியுதா? ஓகே, இந்த மொபைல் தான் சாம்சங் கேலக்ஸி M12. ஸோ இதோடய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நான் ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 128 GB வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது, 6 GB ரேமோட கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோடய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,499 அமேசானில். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா உங்களுக்கு 2,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அமேசான் லிங்க் வந்து இந்த வீடியோ முடிச்சுடனே அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை ஆன் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் ஒன்று இருக்குது, அதோடய யூஎஸ்பி கேபிள் இருக்கும், உள்ளே வந்து ஒரு இஜெக்ட் பின் ஒன்று இருக்கும், சரிங்களா? இது பாக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு நான் வந்து சொல்லிடுறேன். இது ஏன் நான் பெஸ்ட்டு மொபைல் நான் சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூவல் சிம் போடலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் ஃபோனில் இப்போ டியூவல் சிம் போட்டு தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு V11, அதாவது அந்த வெர்ஷனில் ஓஎஸ் வந்து இருக்குது. உங்கள் ப்ராசஸர் கோர் பார்த்திங்கன்னா ஆக்டோ கோரில் இருக்குது. அப்புறம் இதில் இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 128 GB வந்து இன்டர்னல் மெமரி ஸ்டோரேஜ் இருக்கும். இதோடய ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 GB கிட்ட உங்களுக்கு ரேம் வந்துடும். மெமரி கார்டு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஸ்டார்ட் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நிமிஷம், ஸோ உங்கள் மெமரி கார்டு ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஸ்டார்ட் தான் இருக்கும். கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 MP வந்து கேமரா இருக்கும், அது வந்து ப்ரைமரி கேமரா. இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு என்னென்னா, இதில் வந்து இதில் 4G வோல்ட் இருக்குது. இந்த சாம்சங் கேலக்ஸி M12 4G வோல்ட் இருக்குது. ஸோ நிறைய மொபைல் பார்த்துருக்கேன், ரேம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் தான் வோல்ட் வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் சாம்சங்கில் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4G வோல்ட்டும் இருக்குது. ஸோ இதில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 MAh பேட்டரி வந்து கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம், நம்பி வாங்கலாம்.
அப்புறம் மேனுஃபேக்சரிங் வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து மேனுஃபேக்சரிங் வாரண்டி தராங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,500 அமேசானு அதோடய லிங்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ பெஸ்ட்டு மொபைலு நீங்கள் ஃபோன் வாங்கணும்னு நினச்சின்னா இந்த சாம்சங் கேலக்ஸி M12 இந்த மொபைலை வாங்குங்க. ஸோ ரொம்ப நாளாக ஆசை ஒரு ரிவ்யூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் வந்து என்னோடய ஃபேவரட் மொபைலு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் சஜஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முடித்தோடனே அந்த சாம்சங் கேலக்ஸி M12 அந்த பை லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கான்ஃபிகேஷன் பாருங்கள், எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். நான் சஜஷன் பண்ணுறேன், அந்த கான்ஃபிகேஷன் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மொபைல்ஸ் இருக்குது, நீங்கள் சில பேர்த்துக்கு வந்து OnePlus பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்து ரெட்மி பிடிக்கும், சில பேர்த்துக்கு சாம்சங்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மொபைல்ஸ் இருக்குது. என்னோடய ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான், நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் என்ன பெஸ்ட்டுனா நமக்கு இந்த வேறு ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது, 11,500 வருது. பட் எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. சாம்சங்லேயே பார்த்தீங்கன்னா F22 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5G இப்போ மொபைலில் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. பட்டு 4G வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மொபைல் பார்த்தோம்னா அந்த சாம்சங் M12 தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னா இந்த மொபைல் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். சரி அம்பா, அவ்வளோதான். இல்லை வேறு எதுவும் நம்ம ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபோன் எப்படி ஆன் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ஏதாவது டைம் கிடச்சினா நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு ரிவ்யூக்காக தான் நான் வந்து இந்த லைவ் வந்து ஸ்பெஷல் லைவ். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து நான் கொஸ்டின் சம்மந்தமானப்பட்ட லைவ் தான் நம்ம வருவேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபோனை வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்காக நான் வந்து லைவ் வந்திருக்கேன். சரிங்க, நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் அந்த ஃபோனை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா, பாய். Thank you.